வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மசாலா கேஃப். பரம சிவனையும் பழந்தமிழையும் மையமாக கொண்டு கட்டிய 1000 வருடங்களில் 6 முறை நிலநடுக்கம் கண்டு கம்பீரமாய் நிற்கும் இந்த கோவில் கல்லில் வடித்த காட்சி பொருள் என்பதா, காலமே கண்டு வியக்கும் எம் தமிழினத்தின் சாட்சி பொருள் என்பதா, உலக அதிசயங்களை மிஞ்சும் ஓர் உயர்ந்த அதிசயம் அதுதான் நமது தஞ்சை பெருவுடையார் கோவில். இப்போ இந்த கோயிலுடைய மொத்த நிலப்பரப்பு என்னன்னு பார்க்கலாம். இந்த கோயிலுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 210 மீட்டர், இந்த கோயிலுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 120 மீட்டர், அதாவது ஒரு 27 ஃபுட்பால் கிரவுண்டை வந்து ஒன்னா வச்சு பார்த்த மாதிரி இதனுடைய நிலப்பரப்பு அமைஞ்சிருக்கு. மொத்தமா இது 15 நிலைகளை கொண்டிருக்கு, அதாவது அந்த கோபுரம் மொத்தமா 15 நிலைகளை கொண்டிருக்கு. அதாவது முதல் மாடி, இரண்டாவது மாடி, மூன்றாவது மாடி, அந்த மாதிரி மொத்தமா 15 நிலை வச்சிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கோயிலுக்குள்ள என்டர் ஆகும் போது உங்களுக்கு மராட்டிய நுழைவாயில் அப்படின்ற நுழைவாயில் உள்ளதான் நீங்க போவீங்க. அதுக்கு அடுத்தது கேரளாந்தகன் நுழைவாயில், அதுக்கு அடுத்தது ராஜராஜன் நுழைவாயில், அடுத்து நந்தி மண்டபம், அதுக்கப்புறம் தான் நம்ம சிவன் இருக்கிற அந்த கோபுரம் இருக்கும். இதற்கு பக்கத்துல விநாயகர் சன்னதியும், ஒரு பக்கம் முருகன் சன்னதியும், மற்றும் இன்னொரு பக்கம் அம்மன் சன்னதி, நடராஜர் சன்னதின்னு இவங்களுடைய சன்னதிகளும் அங்க அமைச்சு பல கல்வெட்டுகளோட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சன்னதிகளை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த 15 நிலைகளை கொண்ட அந்த சிவன் இருக்கிற அந்த கோபுரத்திலையும் நிறைய தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுகளா ஆக்கியிருக்காங்க. இந்த கோயிலுடைய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிபி 1010 நூற்றாண்டு. 1000 வருஷம் கடந்தும் கம்பீரமாகவும் திமிராகவும் அதே கர்ஜனையோடும் இந்த கட்டுமானம் நிலைச்சிருக்கிறது ரொம்பவே மிகப்பெரிய அதிசயமா தான் இனி வரைக்கும் எல்லாராலையும் காணப்பட்டு இருக்கு. மொத்தமா இந்த கோயிலுக்கு மட்டுமே 60,000 டன் கிரானைட் கற்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இதுல முக்கியமா அந்த விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல இருக்கிற பிரம்ம மந்திரக்கல் மட்டுமே 80 டன் எடையுள்ளதாம். கிட்டத்தட்ட 4000 டன் யானையுடைய வெயிட்டுக்கு சமம்னு சொல்றாங்க. இதுல என்ன அதிசயம், அப்படி இதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கிரானைட் கற்கள் மிக சிறந்த கற்கள் உலகத்திலேயே அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா கிரானைட் கற்கள்ல சிற்பங்கள் செய்யறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பயங்கரமான ஆயுதங்களை வச்சா மட்டும்தான் அதை வந்து செஞ்சிருக்க முடியும். அப்படி எந்த ஆயுதத்துல எந்த மாதிரி கருவிகளை அவங்க பயன்படுத்தி செஞ்சாங்கன்றது இனி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா அது ஒரு ரொம்பவே புரியாத ஒரு புதிராவே இருந்துட்டு இருக்கு. அந்த 80 டன் பிரம்ம மந்திரக்கல்ல மேல வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிருக்கு. எப்படி இவ்வளோ 80 டன் வெயிட் உள்ள ஒரு பிரம்ம மந்திரக்கல்லை எப்படி மேல கொண்டு போயிருப்பாங்க, அதுவும் கிரானைட் தான். அதை எப்படி கொண்டு போனாங்கன்னா கோயில் கோபுரத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்லோப் மாதிரி, ஒரு சரிவான ஒரு பகுதி மாதிரி அவங்க கட்டி அதுல யானையை வச்சு அந்த கல்லை உருட்டி மேல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்தீங்களா? இதெல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்மளால அதை செய்ய முடியும், ஏன்னா நம்ம கிட்ட அப்படி நிறையவே டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. ஆனா அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் எந்த ஒரு வெஹிக்கல்ஸும் இல்லாத அந்த காலத்துல அவ்வளோ பெரிய ஒரு டன் எடையுள்ள ஒரு கல்லை மேலே கொண்டு போயிருக்காங்கன்றது ரொம்பவே பெரிய விஷயம்தாங்க. இந்த மொத்த கோவிலையுமே அவங்க கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட யானைகளையும் 5000-க்கும் மேற்பட்ட குதிரைகளையும் பயன்படுத்தி இருக்காங்க. சரி, இப்போ அந்த கோயில் கோபுரத்துக்கும் அந்த ஊர்ல மட்டுமே கிடைக்கிற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையுடைய அதே ஃபார்முலாவை தான் அந்த கோயிலே பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு கோயிலோ எந்த ஒரு கட்டுமானமாமோ இருந்தாலும் அதற்கு முதல்ல பேஸ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 350 அடி அகலத்துல அரை வட்ட வடிவில், அதாவது செமி சர்க்கிள் ஷேப்ல ஒரு குழி, அதாவது தொட்டி மாதிரி தோண்டி அதுல மேற்கு மலை தொடர்ச்சியிலிருந்து வர காட்டாறு மணலை எடுத்து அதில் கொட்டி, மற்றும் கிரானைட் கற்களையும் அதில் கொட்டி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு அதுக்கு மேலே தான் இந்த 216 அடி கோபுரத்தை கட்டியிருக்காங்க. இதனால என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பூமியுடைய சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே தன்னையே தன்னை காத்துக்கிட்டு அது தைரியமாக கம்பீரமாக நின்றுட்டுருக்கு. கொள்ளையனும் வெள்ளையனும் சேர்ந்து படையெடுத்து பல போராட்டங்களை நடத்தின போதும் எவ்வளவோ பீரங்கி அடிகளை தாண்டியும் அந்த கோபுரம் நிலைச்சு நிக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய அதிசயமா தாங்க காணப்பட்டு இருக்கு. இத்தனை சிறப்புகளை உடைய அந்த கோவிலை கட்டினவர் யார் என்று நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். அவர்தான் விஜயாலன் வழிவந்த வீரன், சுந்தர சோழனின் வீர புதல்வன், மக்கள் போற்றும் பேரரசன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகன்,
உலகெங்கும் ஆளுமை செலுத்திய தமிழ் பெரும்பாட்டன் அவரே அருண்மொழி வர்மன் எனும் ராஜராஜ சோழன். சிவபெருமான் மேல தனக்கு இருந்த அதிக பக்தி தான் இந்த கோயில அவரை கட்ட வச்சிருக்கு. இத்தகைய சிறப்புகளை கொண்டு கட்டிய அந்த ராஜராஜ சோழருக்கு தமிழ் மீது கொண்ட ஆர்வம் என்னன்னு பார்ப்போமா. உள்ள கோபுரத்துக்குள்ள இருக்கிற அந்த சிவலிங்கத்துடைய மொத்த உயரம் பாத்தீங்கன்னா 12 அடி. தமிழ்ல உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. சிவலிங்கத்துடைய பீடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீடம் பாத்தீங்கன்னா 18 அடி. தமிழ்ல மெய்யெழுத்துக்கள் 18. மொத்தமா அந்த கோபுரத்துடைய உயரம் பாத்தீங்கன்னா 216 அடி. தமிழ்ல உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216. சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் பாத்தீங்கன்னா 247. தமிழ்ல மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை 247. நான் மெய் சிலிர்த்து வியந்து போன ஒரு மிகப்பெரிய காரியம் இந்த விஷயம்தாங்க. இப்படி கட்டின இந்த கோயிலுக்கு கடந்த 2020 பிப்ரவரி மாதம் கோயில் குடமுழுக்கு நடந்திருக்கு. அவ்வளவு பெரிய கோயிலுக்கு குடமுழுக்கு நடக்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. கோயில் நிர்வாகத்துக்கு அதுக்கு ஏற்ற பணமும் வராம இருந்தப்போ சோழன், ராஜராஜ சோழன் சொன்ன சில வார்த்தைகள் கல்வெட்டுகள்ல இருந்து படிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் மக்கள் திரண்டு வந்து தங்களால முடிஞ்ச உதவிய அந்த கோயிலுக்கு செஞ்சிருக்காங்க. அதன்படி கோயிலுடைய குடமுழுக்கும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இத்தகைய பெருமையை அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம் ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா போயிட்டு நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தமிழ்.